சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எடுத்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? நின்றுட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டானா நாங்க அரசியல் விட்டு போயிடுறோம். நின்னா உனக்கு டெபாசிட் எங்க? உங்க தமிழ்நாட்டிலே நீ இல்லைங்கிற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்வார்கள். பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது தமிழிலே பேசுகின்றான், தமிழிலே பேசுகின்ற போது அவன் சொல்கின்றான் இந்தியில பேசு, இந்தியில பேசுங்கிறான். உடனே என்ன சொல்றேன், எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் பேசுவேன். யார் சொல்ற அடிதான் பாருங்க பார்லிமெண்ட் அட்டி, எனக்கு தமிழ் தான் அப்படின்னு பேசினாங்க. இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம்னு பிஜேபி கனவு காண்பிட்டு சில மந்திரிகளை அமலாக்கத்துறை இது இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் சிஏஏ இப்படி உபட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாத சவாலை நாங்கள் விடுகின்றோம். என் மாதிரி அமலாக்கத்துறை இருக்கு, கேஸ் இருக்கு, என்ன பண்ணி விட, என்ன பண்ணி விடுவான்னு கேட்க ஒன்றும் நடக்காது. அந்த வகையில் தைரியமாக தேர்தல் களத்தை சந்திப்போம்.